தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தா நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். ஸோ ரெகுலராக எங்கள் சிஆர்பிசி வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் எதனா டவுட் இருந்தாலும் இல்லை முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான பதிவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ சிஆர்பிசி இன் தமிழ் நம்ம செக்ஷன் 30 and 31 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் 30 and 31 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்டென்சஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சென்டென்சஸ்க்கு ஃபைன் உள்ள ஒரு சென்டென்சஸ் என்ன, டீஃபால்ட்டாக அதுக்கு ஃபைன் கட்டணும்னா என்ன அப்படின்றது செக்ஷன் 30லேயும். அந்த வந்து செவரல் நிறைய மல்டிபிள் அஃபன்ஸில் வந்து ஒரு ட்ரையல் நடக்குது, இல்லை ஒருத்தர் வந்து மல்டிபிளாக பனிஷ்மெண்ட் ரெடிஸ் வந்து தவறுகள் செஞ்சுருக்காரு, அதுக்கான பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான சென்டென்சஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷனை நான் காமிக்கிறேன். ஸோ செக்ஷன் இது தான். ஸோ செக்ஷன் 30 and 31 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 30 வந்து சென்டென்சஸஸ் இம்ப்ரிசன்மெண்ட் டீஃபால்ட் ஃபைன். ஸோ டிஃபால்ட் ஃபைனாக என்ன, இம்ப்ரெசன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதும், அண்ட் தென் கன்வெக்ஷன் ஆஃப் செவரல் அஃபென்சஸ் அட் ஒன் ட்ரையல். ஒரு ட்ரையல் நடக்கும்போது மல்டிபிள் கன்வெக்ஷன் ஆஃப் செவரல் அஃபென்சஸ், நிறைய ஒருத்தர் வந்து நிறைய அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, அப்போ அந்த ட்ரையலில் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கும், ஸோ அது ரெண்டு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம 30 பார்ப்போம். ஸோ 30 வந்து முதல் விஷயம், இந்த 30 என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்சஸ் வந்து ஃபைன் வந்து எப்போ டிஃபால்ட் ஆகுது. முதல் விஷயம் நம்ம லாஸ்ட் செக்ஷனில் செக்ஷன் 29 பார்க்கும்போது என்னென்ன பனிஷ்மெண்ட் எந்தெந்த ஜட்ஜ் வந்து கொடுக்கலாம். அப்போ வந்து 28 வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் அண்ட் தென் செஷன்ஸ் கோர்ட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும், எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் பார்த்தோம். அண்ட் தென் வந்து சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் தென் வந்து சீஃப் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியலோட பவர் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கொடுக்குற இம்ப்ரெசன்மெண்ட் இதில் இன்க்ளூட் ஆகும். அது போக டிஃபால்ட் ஃபைன் சில கம் பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐபிசி பனிஷ்மெண்ட்டுக்கு இம்ப்ரெசன்மெண்ட்டும் இருக்கும் ப்ளஸ் ஃபைனும் இருக்கும் ப்ளஸ் போத் ரெண்டுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் விஷயங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடக்கும்போது முதல் என்ன பனிஷ்மெண்ட்டு எந்த கிளாஸ் ஆஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அந்த பனிஷ்மெண்ட் ப்ளஸ் ஃபைன் வந்து ஜட்ஜோட விருப்பம், அது வந்து அந்த ஃபைன் தேவைன்னா அலோகேட் பண்ணுவார். சில இதில் கம்பல்சரி டீஃபால்ட் ஃபைன் இருக்கும். ஸோ அதை தான் இந்த செக்ஷனில் சொல்ல வராங்க. டீஃபால்ட் ஃபைன் இருந்தால் மெஜிஸ்ட்ரேட் அதை இம்போஸ் பண்ணுவார். அந்த இம்போஸ் பண்ண ஃபைலை இவங்க கட்டி ஆகணும். யார் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு தண்டனைக்குரிய ஒரு பர்சன் இருக்காரு, அவர் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. அப்போ அவர் வந்து தண்டனையும் அனுபவிக்கிறார், ஒரு 3 தண்டனை அனுபவிக்கிறார், 30,000 ஃபைன் போடுறாங்க. அந்த 30,000 அவர் கட்டணும். அவர் கட்டலைன்னா, அவர்கிட்ட பணம் இல்லைன்னா, அவர் வேலை செஞ்சு ஜெயிலில் வர அந்த அமௌண்ட்டை கூட அதுக்கான பனிஷ்மெண்ட் ஃபைனாகவும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி தான் டிஃபால்ட் ஃபைன் வந்து அவங்க மேலே வந்து விழும். ஸோ அதுதான் இந்த செக்ஷனில் 30 சொல்லியிருக்காங்க. ஸோ 30 முடிச்சிட்டோம், 31 பார்ப்போம். ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா செவரல் அஃபென்சஸ் அட் ஒன் ட்ரையல். ஒரு ட்ரையல் வந்து நடக்குது, அப்போது ஒரு அக்யூஸ்ட் இருக்கார். இந்த அக்யூஸ்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அஃபென்ஸ் பண்ணியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் திருட்டு பண்ணியிருப்பார், 375 நடக்கும். இன்னொன்று வந்து ராபரி பண்ணியிருப்பார், ஸோ 3860 நடக்கும். கிட்னாப் பண்ணியிருப்பார், 360 நடக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அஃபென்ஸ் பண்ணியிருப்பார். இந்த பர்சன் ஒரே பேரில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இவர் எல்லா அஃபென்ஸும் பண்ணியிருக்காருன்றது ஒரு ட்ரையல் நடக்கும். ஸோ இப்போ பனிஷ்மெண்ட் அது விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான இந்த பர்டிகுலர் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு 7 தண்டனை இருக்குது, இதுக்கு வந்து ஒரு 7 தண்டனை இருக்குது, ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 தண்டனை இருக்குது. ஸோ 7, 7, 14 அண்ட் தென் வந்து ஒரு 17 தண்டனை இருக்குன்னா, ஸோ மேக்ஸிமம் ஜட்ஜி வந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணி இவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் 14 ஒரு பனிஷ்மெண்ட் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கனெக்டிங் அஃபென்சஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு போலீஸ் வந்து ஒரு அக்யூஸ்டர் ரொம்ப நாள் தேடிட்டுருப்பார், அவர் மல்டிபிள் அஃபென்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ எப்போ இவரை கேட்ச் பண்ணுறாங்களோ அந்த மல்டிபிள் அஃபென்ஸ் பண்ண எல்லா வழக்கையும் அவர் தலைமையில் கட்டுறாரு. ஸோ இப்போது அதை வந்து அவர் பண்ணியிருக்காரு, அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. ஸோ கரெக்டான எவிடன்ஸோடு சப்மிட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாரு அந்த போலீஸ் அதிகாரி கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறார். ஸோ மல்டிபிள் அஃபென்ஸ் இருக்க ஒரு நபர் 14 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களை ஒரு ட்ரையல் நடக்கும்போது இது எல்லாத்தையும் கனெக்டிங் அஃபென்ஸாக இதில் ட்ரையல் பண்ணி மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டை வழங்குறார். ஸோ இப்போது 14 பனிஷ்மெண்ட் வழங்குறதுக்கு யாருக்கு பர்மிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செக்ஷன் 28 பிரகாரம் செஷன்ஸ் கோர்ட் அல்லது ஹைகோர்ட்டுக்கு தான் உண்டு. ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல், செகண்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட், சிஜிஎம், சிஎம்எம் கோர்ட்டில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது.
ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையல் சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து ஒரு கோர்ட்டை வந்து பிரிக்கிறாங்க ஒரு வழக்குக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வரும்போது ஸோ போலீஸ் அதிகாரிக்கே தெரியும் இவர் மல்டிபிள் அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்காரு, இவருக்கு லைஃப் இம்ப்ரெஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும், இல்லைனாலும் ஒரு நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட் கிளாஸ் மஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மெட்டாபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் ஜட்ஜே சுப்பீரியர் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி இந்த கேஸை மூவ் பண்ணிவிடுவார். அந்த ரெஃபர் செஷன்ஸ் கோர்ட்டாகவும் இருக்கலாம், ஹை கோர்ட்டாகவும் இருக்கலாம், மோஸ்ட்லி செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கும். ஸோ செக்ஷன் 28 சிஆர்பிசி பிரகாரம் செஷன்ஸ் கோர்ட் இவருக்கு 14 இயர்ஸ் ஆயுள் தண்டனை வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 30 and 31 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டில் இதுக்கான எல்லா வீடியோஸும் இருக்குது. வேறு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.